சித்தன் டிவி அப்பா பெரம்பல முத்தையாரு மாமுனி செம்முனி வளர்ந்த சித்தாமுனி ஆயா எதே தம்பி ஆஹா என்ன ஆஹா அடே எங்க அப்பா என்ன சொல்லு கொண்டு பொறுத்து நல்ல காட்டி மூட்டி கடியம்மா நான் நல்லபடியா நீ வேண்டி சாமி கும்பிடுறேன் அப்பா பெருமாளே கருப்பையாரே தெரிஞ்சு செஞ்சனோ தெரியாத செஞ்சனோ எதா இருந்தாலும் காத்து வச்சுக்கணும்ப்பா இது சாமி இல்ல பூதம் இல்ல மாடு மாடு ரெண்டு மாடு பசு மாடு ஆனா மாடு மட்டமா இருந்தாலும் மாட்டு எல்லாம் நயமா இருக்கு அம்மா மாட்டுக்கால கட்டானா ஓங்கால கட்டுறேன் கட்டுறது என் பல்லு புறம் கொடுத்துருக்கதா காட்டுல மேஞ்ச மாடு பிய பிள்ளாக தொண்டு பெருத்திருக்கோம் என் காலம் அளவு எடுத்து அப்படியே கட்டுப்படும் இப்ப ஒரு விதமா தான் இருக்கு மாடு ஆமா சரி சரி கட்டுப்படு கால அம்மா கரக்க சுரந்த வரு அம்மா சுரந்த ஹலோ ஐயா அவர் புத்தி பிடிங்க இங்க எங்க வர்ற கட்டுமட்டமா இருக்கான் கோவால கண்ணண்டி எங்க வீட்டுக்கு வந்தாத்து
என்றோ மடையா என்றோ வாடா என்றோ
போடா என்று போன வார்த்தையெல்லாம் தெரிவித்து விட்டேனே. நான் என்னடா செய்வேன்? யார் ஒருவர் இந்த உலகத்திலே அந்த பகவானை ஏசுகின்றார்களோ அவர் வீட்டுக்கு தான் திரும்ப திரும்பவும் கோயில் குஞ்சு தூக்கிறதுக்கு போவார். பகவான் வந்து வருத்தப்பட மாட்டார். அதனால அவரை பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டுமானால் மீண்டும் அதே ஏழுமலை அடிவாரத்தில் நின்று உங்களாக எப்படி பூஜை செய்தாயோ அதே போல மீண்டும் ஒரு முறை நீ பூஜையை செய்தால் அந்த பகவான் சுயபுருவத்தோடு வந்து உனக்கு காட்சி அளிக்கும். அப்படியே ஐயோ என் தன் மீது மாவுலி சக்கரவர்த்தி உதைத்து ஆறிலே தந்தை சொல் மிக்க மந்திரம் எல்லாம் தாயை சிறந்த கோவில் உள்ளே அப்படின்ற பாகஸ்தான் இருக்காங்க. தாயாக ரேடுகையை கோடாரியால் பிறந்தேன். பரிசுராமரா பிறந்து சொல்லக்கூடிய தேவகின் வயிற்றிலே ஜெனித்து தேவகின் வயிற்றிலே பிறந்து அசோதின் கரத்திலே வளர்ந்து மாமனாகிய கம்சனை கொண்டு வடமதுரை விட்டு டெல்லிக்கு சென்றேன். சரி, பாரத போர் முடித்து 36,660,000 பேர் என் கையிலே ஆயுதம் எடுக்காமல் அவர்களை மடித்து பூமி போர தீர்த்தேன். சுப்ரகாபரி வந்து அண்ணாராகிய மலராமன் யாருமாக தேசம் சரி பிறந்து கொண்டிருந்தோம். சரி, சனிவாரம் பிறந்து விட்டு எங்கே
அதாவது காவேரி அருகிலே செல்லும் போது சனிமா ஆரம்பித்து விட்டது உண்மை இன்று எண்ணெய்ட்டி நீராக வேண்டும் தம்பி கண்ணா கண்ணா கருடரும் ஆதிச்சேடனும் ஜலம் கொண்டு விட்டது நீர் சீக்கிரம் சென்று அரப்பு விட்டு வர வேண்டும் என்று அண்ணாராகிய பலரும் அவர் சொல்ல நான் வடக்கு திசை நோக்கி சென்றேன் ஆமா இடது காலிலே நகரிமலை புலப்பட்டது சாமி அது நகர்ந்தது அதை ஏழு பிரிவாக பிரிவு செய்து வலது காலிலே திருவேந்தி மலை புலப்பட்டது ஆமா திருவேந்தி மலை திருமலை என்னும் வைத்து வைத்து திருப்பதி என்னும் பெருமா வைத்து திருப்பதியிலே வசித்துக் கொண்டிருக்கிறேன் பத்திலே திருப்பதியில் தங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன் பத்தாவது அவதாரம் சரி சாமி என்ன ஏன் என்று கேட்டால் தாங்களை நாடி ஒரு கேள்வி கேட்டேன் தாங்கள் குவித்துக் கொள்ள தாங்களை நாடி திருப்பதி மலைக்கு வரக்கூடிய மக்கள் கோடான கோடி பேர் உண்மை உண்மை வருகின்றார் தாங்கள் இந்த உலகத்தை நாடி வந்த விஷயம் என்ன சரியான கேள்வி தங்களை நோக்கி கோடிக்கணக்கான பக்தர்கள் திருப்பதியை தேடி வருகிறார்கள் ஆமா சாமி தாங்கள் ஏன் இங்கு வர வேண்டும் சரியான கேள்வி பூலோகத்தில் நர மனிதன் வயிற்றிலே மருந்துவை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே தெய்வத்தை வணங்கக்கூடிய நகர் தேசத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய அப்துல் காதர் மகள் மகள் லங்கா லட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஐந்து வயதிலிருந்து 12 வரையும் என்னை தோத்தரித்து செய்கிறாள் சரி அவள் தவம் என் காதை துளைக்கிறது சுவாமி சென்று வேண்டுமான வரப்பிரசாதத்தை கொடுக்கலாம் என்று வந்தேன் செல்வோம் மந்தவனம் Yeah.
நாம் அறிந்து விட்டிருக்கட்டும் எங்கையோ மறைந்து விட்டாய் சுவாமி என்ன அந்த பெண்ணாகப்பட்டவன் தாங்களை நாடி எப்படி வருவாள் ஏ முன்பதாக இருவரும் எப்படி சென்றோம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது பாருங்கள் முன்பதாக கோபால இடையராக அவதரித்து நீ ராம கோனாராவும் நாராயண கோனாராவும் ஆடு மாடுகளை ஓட்டி விளையாடத்தில் சென்றோம் எடையா மடையா என்று திட்டிவிட்டால் அதற்காக நாம் லேசா விடவில்லை விட்டோமா அந்த இடையர்கள் தான் பின்பு வந்திருக்கலாம் என்று அவளை இதயத்திலே தோன்றி நந்தவரத்திலே எங்கேயோ ஒளிந்திருக்கு அது உண்மை இதற்கு யோசனை இதற்கு யோசனை உண்டு இருக்கு சாமி என்ன தாங்களுடைய இதாஸ்தானத்தையும் தாங்களுடைய திருநாமத்தையும் தெரிவித்தால் பெண் வருவாள் காட்சி கொடுக்கலாம் திருப்பதி வேலைக்கு செல்லலாம் என்னுடைய இதாஸ்தானத்தை நாமத்தை சொன்னால் வருவாள் வரத்தை பெறுவாள் ஆமா சொல்லு சொல்லு ஓ திருப்பதி மாலையில் என்னுடைய இதாசாரத்தை நாமத்தை சொல்லியிருக்கட்டேன் ஆமா வந்தால் வரத்தை பெறட்டும் இல்லாவிட்டால் சிறு நேரம் ஓடுது திருப்பதிக்கே சொல்லு ஆகட்டும் சொல்லு ஐயா எப்படா ராசா சங்கமே அப்பா ஏய் இவரத்துக்கு வந்தவுடனே சந்தனம் ஜவ்வாது பொழுகு என்று சொல்லக்கூடிய திரவிய வாட அடிக்குது ஒரே துளசி வாட அடிக்குது துளசி வாட அடிச்சா பகவான் வந்துட்டாரு எங்கடா இருக்காரு இது காட்டுற எங்கடா இருக்காரு காட்டுற வச வச நாளை ஓடியறியா தள்ளிட்டு வா பகவா லவர் அவரா இருப்பாரா அவரை பார்த்தா எங்க பாபா மாதிரி இருக்கடா பாப்பாவா பாவா பாவானா பாவானா எங்க பாஷையில் அப்பான்னு இருக்கும் உங்க அப்பாரா அவரு அப்பா மாதிரி மாதிரி இருந்தா அப்பா இல்லையா அப்பா இல்ல சரி வா தக்கிட்டு வா இது உங்க பக்கத்துல தான் இருக்கேன் முன்னால போ போயிட்டேங்க
உடம்புல நல்ல ரத்தம் இருக்கு சொன்னா மரியாதையை கையோட சொல். ஏன் உடம்பு இல்லையா? ஆமாடா. ஏன் உடம்பு நல்ல ரத்தம் இருக்குமா? ஆமாண்டாங்கற பாப்பா. உடம்புல நல்ல ரத்தம் இருந்தா பகவானுடைய கையை விடு. சூடு சொரணை வெக்கம் மானம் இன்னைக்கு சோறு தின்னது உண்மையா இருந்தா கை தூக்க சொல்றேன். இனி சூடு சொரணை இருந்தா ஏன் 13 பேர் இதுக்கு தடுத்து விட்டுறான்? சரி வெக்கமான தூங்க உடுங்க கீழே தூங்க. நான் படிச்சிருக்கேன் இல்ல சொல்லுங்க. கொஞ்ச நாள் இருக்கு தெரியலையா? நல்ல ரத்தம் இருந்தா அல்லது உண்ணி ரத்தமா உடம்புல ஏறுது? உடம்புல நல்ல ரத்தமா இல்ல ஒரு பாவ கவரம் இல்ல போய் என்ன புதுசா உணி ரத்தம் என்ன புதுசா உணி உடம்புல ஏறாத்திரம்